ஹலோ கைஸ் சீன்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ரேகன் எபிசோட் ஃபைவ்யே தான் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பயும் போகலாம் அங்க ஸ்டார்டிங்லயே அந்த எல்ஃப் வந்து ரொம்ப பயந்து போறான் ஏன்னா அவன் முன்னாடி ஒரு வித்தியாசமான சிலந்தி மாதிரி இருக்கிற மாஸ்டர் தான் இதனால அவன் பயந்து போய் அப்படியே இது ஆயிடுறான் அங்க இன்னொரு ஒரு எல்ஃபோன் வந்து கேட்குறான் ஆமா உனக்கு என்னதான் ஆச்சு அவன் முன்னாடி இருக்கிற மாஸ்டர் எல்லாம் பார்த்து இவனும் இன்னமும் பயந்து போறான் போதும் இதுங்கெல்லாம் என்ன மாஸ்டர் இது அடுத்த சீன்லேயே அங்க இருக்கிற எல்லா எல்ஃபியும் அந்த மாஸ்டர்ஸ் பயங்கரமா கொண்டு இருக்கு இன்னொரு ஒரு ரெண்டு பேரும் வராங்க அவங்க இத பார்த்து இன்னமும் ஆச்சரியமாகறாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அங்க ஒரு பர்சன் உயிரோட இருக்கானா அவங்க கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க அம்மா என்ன ஆச்சு நிறைய நிறைய மாஸ்டர் இருந்தது அதுங்க தான் எங்களை தாக்குச்சு ஓ அப்படியா அப்பனா இத பத்தி நம்ம ட்ரைபோட லீடர் அவர்கிட்ட சொல்லணும் நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஹே உன்னோட போஷியர் அது வந்து நீ சரியா பண்ணல நீ சரியா பண்ணாதான் உன்னால சரியா தாக்க முடியும் அங்க ஓ அதெல்லாம் பார்த்து நீ யோசிக்கிறாளா அங்க டோலன் கிட்ட அகாடமியை நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க நான் அங்க இந்த அவளைக்கும் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதான் அகாடமியை ஜாயின் பண்ணா இவனால நிறைய விஷயத்த பண்ண முடியுமா இத பத்தி எல்லாம் டோல நீ யோசிச்சிருப்பானா அங்க சிலேனாக்கும் புரியுது நான் கொஞ்ச நாள் தானா எப்ப அவன் போவான்னு தெரியாது ஆனா கண்டிப்பா இன்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் போயிடுவான் அதுக்குள்ளே பின்னாடி சிலேனா கூட பசங்க அப்படியே ஜாலியா வளாடுறாங்களா சிலேனாவும் அப்படியே தொத்தினே போறா பரவாயில்ல சிலேனாக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கிறது பழகிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன ஆசைனா இதே மாதிரி அவன் இருந்தாலே போதும் அங்க உடனே அந்த பொண்ணு வந்து கேக்குறான் ஆமா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகலாமா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஃபாரஸ்ட்ல ஏகப்பட்ட மாஸ்டர் வந்து அப்பியர் ஆகுதான் போகிறான் ஆனால் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அங்கே போக வேணாம் ரீசனே இல்லாமல் போகிறது தப்பான விஷயம் ஆகிடும் அப்போனா இந்த வில்லேஜில் பிக் அவங்களால சரியாக மேய்க்க முடியலையா அதுவே ஃபாரஸ்ட்டில் நிறையவே பிக்குக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்குமா ஸோ அங்கே மேய்க்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அது ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போகும்போது அதை காட் பண்ணும் அதுதானே சரி நீ சொல்லிட்டே நம்ம போகலாம் நெக்ஸ்ட் சீனில் அவங்க போயின்னு இருக்காங்களா அங்கே சீலே நான் அவங்க கேட்குறா எதுக்கு எவ்வளோ கவசம் அதுவா ரீசெண்டாகவே கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்தான் ஸோ அதனால நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்னதான் சொன்னாலும் இவங்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்ல அங்க போகும் போது அந்த காத்தும் அவ்வளவு சுத்தமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைடு அவங்களோட டீமும் அப்படியே தனியா பிரிஞ்சு போதா அங்க திடீர்னு ஒரு பிக் வந்து சைடா ஓட ஆரம்பிக்குதா அங்க இருக்குற ஒரு குண்டனும் அப்படியே போறான் ஹேய் நீ வந்து எங்க போற தொலைஞ்சு போயிடும் எப்படியே போனா இப்படி சொல்லிக்கினே போகும்போது அந்த பிக் பறந்து வந்து அது மேல பயங்கரமா அடிப்பட்டு இருக்கு நல்லா உத்து பார்க்கும் அங்க டைகர் மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்துருக்கு அந்த பீஸ்டும் பயங்கரமா தாக்கலன்னு வந்து நல்ல வேளை அந்த குண்டனை பாலன் வந்து காப்பாத்துறாரு ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க எப்போ பயங்கரமான பீஸ்ட் வரும்னு தெரியாது அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆனா திடீர்னு ஸ்பைடர் மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் அது வந்து பாலனை பயங்கரமா தாக்கிது இதனால பாலன் பயங்கரமா கத்துறான் அந்த சவுண்டோ நம்ம டோலனுக்கும் மத்தவங்களுக்கும் கேக்குது அங்க மத்தவங்களுக்கும் புரியுது அட இது வந்து பாலனோட வாய்ஸ் ஆச்சு உடனே ஓடி போய் பாக்குறாங்க அந்த மாஸ்டர் இருக்கு பாலனும் சொல்றாரு ஹே வராதிங்க பின்னாடி போங்க ஆனா உடனே டோலன் அங்க தாக்க ஆரம்பிச்சிடறான் இது என்ன விதமான மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டரை நான் பார்த்ததே இல்ல இது ஒன்னும் மாஸ்டர் இல்ல டீமன் உலகத்துல வாழ்ற ஒரு லோ லெவலான டீமன் தா இது இதோட எபிலிட்டி அது என்னன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அதே டைம்ல இது லோ லெவலான கேம்னா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரென்த் அது வந்து பயங்கரமா இருக்கும் இதோட பேரு ஜெல்ட் இதை பத்தி மிஸ் மியூகளோட புக்ல நான் படிச்சிருக்கேன் ஆனா இப்பதைக்கு என்னால அந்த மாஸ்டரை தடுக்க முடியும் நீ அதே ஒரு வாய்ப்பா வச்சு வெட்டிடு சொன்ன மாதிரி அவன் தாக்குறான் அதே மாதிரி கரெக்டா அவ வெட்டிடா கிறிஸ்டினா இந்த டீமன் விஷயத்த பத்தி யாருகிட்டயும் அவளைக்கும் சொல்லாத நிக் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா எப்படி பாலனுக்கு அவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கும் அதுக்கு பின்னாடி அந்த டைகர் பீஸ்ட் அது வேலை இருக்கா இல்லன்னா வேற ஏதாச்சும் இருக்குமா ஒரு வயசானவரும் வராரா உடனே கிறிஸ்டினா கேக்குறா ஆமா வாலனோட நிலைமை அது வந்து எப்படி இருக்கு அவனோட நிலைமை அது இப்பதைக்கு நார்மலா தான் இருக்கு அவனை பாட்டி மியூகலும் மியூவும் ட்ரீட் பண்ணிருக்காங்க அங்க பாட்டி மியூகலும் வந்து சொல்றாங்க அவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எந்த விதமான காயமும் உனக்கு ஏற்படல ஒரே சீக்கிரத்துல உங்க எல்லாராலையும் அவன பார்க்க முடியும் ஆனா எனக்கு இன்னமும் தெரியல அந்த ஷார்ப டைகர் அதோட வேலையானு ஏன்னா அத விடவும் ஏதோ ஒரு ஷார்ப்பான விஷயம் தான் இவனை தாக்கிருக்கு வேற ஏதாச்சும் ஒரு மாஸ்டரா இருக்கும் உடனே அங்க மத்தவங்களும் கேக்குறாங்க ஆமா இது வரைக்கும் இந்த வில்லேஜ்ல இந்த மாதிரி மாஸ்டர் வர்றதெல்லாம் ஒரு சகஜமான விஷயமா என்ன இல்ல இப்படி எல்லாம் நடக்குது பாலன் ஒரு ஸ்ட்ராங்கான சோல்ஜர் இந்த வில்லேஜோட ஒரு லீடரே அவன் தான் இது வரைக்கும் பீஸ்டுகளால உனக்கு அடிபட்ருக்கு ஆனால் இந்த மாதிரி ஆனது ஆனதில்ல அவனுக்கே இப்படி ஆகும்போது மற்றவங்கலாம் என்ன ஆகும் அங்க டோலனும் யோசிக்கிறான் அந்த புதுசா வந்த மிருகம் அது உண்டியல இந்த ஷார்ப்பர் டைகர் இதுவும் சும்மா இல்லை இதுவும் அடிக்கடி இங்கே வராது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சரியா இல்லாத மாதிரி பார்த்தா உடனே அவன் பாட்டி மேகல கிட்ட கேட்குறான் அம்மா இங்க வந்து ஏதாச்சும் ஃபாரஸ்ட்டுல வித்தியாசமா நடக்குதா அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இது வந்து என்ன பேசுற ஃபாரஸ்ட்டில் என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதுதான் நேச்சர் ஏன்னா நேர் நம்மளோ திரும்பவும் கொடுக்கணும்ல உங்க டோலன்னு சொல்ற என்ன பாட்டி நீங்க சொல்றீங்க நம்மளா ஹியூமன்ஸ் அதனால நம்ம இது எதிர்க்கறது தப்பு இல்ல அதனால எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் ஆனா உன்னால தனியா போக முடியாது யாராச்சும் உன் கூட தான் நான் வந்து உன்னைய விடுவேன் சரி இப்போ அதுதான் விஷயம்னா ஏன் கூட யாராச்சும் வரட்டும் அதுக்கு அனுமதி தாங்க அங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் கையை தூக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்டினா தான் சொல்றேன் நான் வந்து போறேன் இல்ல இல்ல நீங்க வந்து போக கூடாது கோடாக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அத்தது அகாடமியை நாங்க எப்படி பேஸ் பண்றது உங்களை சேஃபா வச்சுக்கணும் அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உடனே எங்க சீல நான் சொல்றேன் அப்பனா நான் வந்து போறேன் அதனால அவனுக்கு உதவியா இருக்க முடியும் என்னோட ஈவ் ஐசால அவனை ப்ரொடெக்டும் பண்ண முடியும் அங்க டோலன் வேணான்னு சொல்லான் வருவான் ஆனா அவன் ரொம்ப ஒத்து ஒத்து பாக்குறாளா டோலனுக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் சரி அப்ப நீங்க ரெண்டு பேருமே ஜாக்கிரதையா போங்க உங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆக கூடாது நீங்க சேஃபா வரணும் புரியுதுல ஆஹ் கண்டிப்பா நாங்க ரெண்டு பேருமே சேஃபா இருப்போம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும் போதே அங்க டோலனும் கேக்குறான் ஆமா நம்ம வந்து தனியா ஒரு விஷயத்த பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல ஆமா ஆமா ஆனா அப்படியே அவன் சைடா வெக்கப்பட்டுக்கினே சொல்றான் இல்ல நான் வந்து ஹாப்பியா இருக்க கூடாது வந்து ஏதாச்சும் உனக்கு காட்டணும் அதாவது என்னால இதை பண்ண முடியும் அப்படியே அவங்க பேசினே போவாங்களா முன்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க வேற யாரு கிறிஸ்டினா தான் ஆமா என்னப்பா வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல தான் இங்க வந்த அப்படியே பாக்கலாமே தான் அங்க இவங்களுக்கும் வேற வழி இல்லாம எல்லாருமே உள்ள போறாங்க அங்க சீலே நான் அவங்களோட ஐஸ யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அந்த மாஸ்டரை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு சீன் அப்படியே கேட்டிருப்பான் வந்து நான் என்ன யோசனை பண்ணிக்கிட்ட அதாவது நீ வெளியில வரமாட்டேன் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா நீ என்னன்னா எங்க இருக்க அதாவது நான் எதுக்கு இருக்கேன்னா நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன் என்னதான் நீ சொல்லியிருந்தாலும் இது வந்து உங்களோட வில்லேஜ் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் யாருக்கு உதவி தேவையோ அந்த நேரத்துல நான் உதவணும் அப்படின்னு யோசிச்சேன் சரி அப்ப நான் என் கிட்ட வேற வழியில சீலனா நீ வந்து என்ன சொல்ற எனக்கு அது ஓகே தான் எனக்கு பிரச்சனை இல்ல சரி அப்பனா இதுதான் விஷயம் நான் வந்து இப்படியே சொல்றேன் நீயோ நானும் ஒரே டைரக்ஷன்ல வந்து நம்ம சந்திச்சோன்னு சீன்ல அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவங்க கூல்றாங்களா திடீர்னு ஒரு பயங்கரமான மாஸ்டர் வந்து இது என்ன இதுவும் ஏதாச்சும் பொது வகையான மாஸ்டரா அப்புறம் தான் அவங்க சைட்ல பாக்குறாங்க சீலனை பார்த்தா ஃபுட்டு கொடுக்குறா அதுவும் அமைதியா வாங்குதா இதை பார்த்து கிறிஸ்டினா ரொம்ப ஆச்சரியமாக கேக்குறா ஆமா சிலேனா வந்து எப்பயுமே இப்படி ஏன்னா எப்படி இவளால மாஸ்டருக்குள்ள சகஜமா பழக முடியுது அங்க சைட்ல டோலன் பார்த்தா டோலன் மேலயும் எல்லா சின்ன சின்ன மாஸ்டரும் உட்கார்ந்து இருக்கு ஆமா நீயுமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல இவங்க எல்லாம் பசிக்காக தான் இப்படி பண்றாங்க இவங்களுக்கு நிறையவே பசி எடுக்குது சோ இதனாலயே அவங்க ஆப்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு இன்னமும் ஒரு விஷயம் தெரியலையா என்ன அதாவது நானும் ஒரு மாஸ்டர் தானே அதனாலதான் என் கூட இதெல்லாம் சகஜமா பழகுது ஆமாப்பா நவரம் மந்த போயிட்ட நீ ஒரு மாஸ்டர்னு இப்பதான் எனக்கே ஞாபகம் அதேதான் இந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே உன்ன மாதிரி யோசிப்பாங்களாம் கேட்டால் அதுதான் கிடையாது தைலே டோலன் சொல்றான் ஃபர்ஸ்ட் இந்த மாசத்துல என்னை பார்த்து பயந்தது ஆனா அதுக்கப்புறம் இதுங்களுக்கு பழகி போயிடுச்சு எதுக்குன்னு தெரியல இந்த மாதிரி என் கூட அப்படியே அட்டாச் ஆகி தான் இருக்கு அங்க சில நம்ம கொடுக்குறேன் ஹே இந்தா இந்த ஆப்பில வந்து அதுக்கு கொடுத்து பாரு அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும் அதே மாதிரி எங்க கிறிஸ்டினாவும் பண்ண கிறிஸ்டினா கொடுத்த ஆப்பில அது அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுது இந்த சைடு அங்க டோலனோ ஒரு ஜாம் எடுக்கிறானா அதை பார்த்து சிலனாக்கு அவ்வளவு சந்தோஷம் அது மீட ஒரு புது ஜாமா ஆமா நீ நினைக்கிறது கரெக்ட் தான் அதாவது இது ஒரு புது ப்ராடக்ட் தான் அதை அவன் கிறிஸ்டினா குடுக்கறாங்க கிறிஸ்டினா சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு ஆமா இது எதுக்கு எவ்ளோ ருசியா இருக்கு இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் அதாவது கையாலேயே வீட்ட வச்சு உருவாக்குனாங்க இந்த பிரெட் நீட்டும் அதேமா தான் எங்க அப்பா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க வந்து உருவாக்கிருக்காங்க இது வந்து அந்த அளவுக்கு ஓகேவா இருக்காது ஆனா லஞ்சுக்கு இது ஓகே தான் ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா இப்போ ஒரு சைடா இந்த மாஸ்டர் பார்த்தா இதுங்களும் க்யூட்டா தான் இருக்கு ஆமா உனக்குள்ளயே ஒரு க்யூட்னஸ் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கு தெரியுமா இப்படி அழகை பத்தி அவங்க ரெண்டு பேருமே பாராட்டுறாங்களா அவளுக்கு டீஸ் பண்ற மாதிரி இருக்கு நீங்க வந்து டீஸ் பண்றதை நிறுத்துறீங்களா உடனே அங்க சீலைனா அவன் கேட்கறான் ஆமா உன்னாலும் ஒரு விஷயத்தை எனக்கு கத்து தர முடியுமா சாம் பண்றது எப்படி அதாவது மயக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறா என்ன சொல்ற அதாவது மயக்கிறது அதுவும் நானா அதை உனக்கு சொல்லித் தரணுமா நீங்க சொல்லி தந்தா என்னோட ஹஸ்பண்ட தேர்றதுக்கு எனக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும் என்னோட மேஜிக்கும் இன்னமும் எனன்ஸ் ஆகும் நீங்க இன்னும் சொல்லி தர மாட்டீங்களா

தனியா பிரிஞ்சு தாக்குற மாதிரி இருக்கு இந்த டோலனும் தாக்க ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டர் இன்னொரு ஒரு மாஸ்டரை பின்னாடி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறா பார்த்து ஒரு செகண்ட் அவன் ஆச்சரியம் அட ஆட என்னால இப்போ எதுவும் பண்ண முடியாது என்னோட வெப்பன் இதுல இருக்கு ஆனா என்னோட பேரன் கொடுத்த பாடியை வச்சு நான் என்னோட பவரை யூஸ் பண்ணா அது வந்து தப்பானுக்கு தோணும் இந்த அளவு அவனோட டிராகன் பவரை பயன்படுத்தி அந்த மாஸ்டரை அப்படியே கையை வச்சு கொள்றான் பரவாயில்லை என்னோட பாடியை வச்சு இந்த டிராகன் பவரை ஈஸியாவே நல்லா சுலபமா கண்ட்ரோல் பண்ண முடியுது சைட்ல அங்க கிறிஸ்டின் பின்னாடி இன்னொரு ஒரு மாஸ்டர் தாக்கலன்னு வந்து நல்லவேளை சில நாங்க காப்பாத்திடுறான் ரொம்ப நன்றி நீ வந்து என்ன காப்பாத்த மாத்திட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணும் போதா ரொம்ப சாமிங்கா இருக்க தெரியுமா போத போத நிறுத்தீங்களா நான் வந்து சாமிங்கா இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லாதீங்க இதுக்கப்புறம் தான் ஃபேரி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நீங்க எல்லாம் ஹியூமன்ஸா கூடவே ஒரு லீமியாவா ஆமா அதே என்னோட பேரு டோலன் இவ கிறிஸ்டினா நான் சிலேனா என்னோட பேரு மால் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் பாட்டம் போயிட்டு இருந்தேன் திடீர் அந்த மாஸ்டர் அந்த டீமன்ஸ் வந்து என்ன பயங்கரமா துரத்த ஆரம்பிச்சது நான் உயிருக்கு பயந்து அப்படியே எப்படியே தப்பிச்சு வரும்போது உங்களை பார்த்தேன் அந்த மாஸ்டரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அதை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க ஹெல்ப் பண்ணாத ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆனா இந்த டீமன்ஸ் இதுங்களால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போது எல்லாருக்குமே இதனால பிரச்சனை தான் அங்க இதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணா திடீர்னு அவங்கள சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஏதோ வார்னிங்கோ இல்ல ஏதோ சொல்ல தோன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது உடனே டோல நாங்க கத்தி கீழே வைக்கிறானா உடனே கிறிஸ்டினாவும் அதே மாதிரி பண்றா இப்பதான் அங்க ஹெல்ஃபாலா வராங்க நான் எதிர்பார்க்கல இவங்களோட ட்ரை போய் இங்க வாழ்ந்துன்னு ஹெல்ஃபோட பாடையும் கேக்குது ஃபேரி நீங்க வந்து சீக்கிரமா இந்த சைடு வாங்க இங்கே இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது என்ன ஆச்சுன்னு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழேயும் ஒரு லைக்கை போட்டுருங்க சரி ஏதோ ஒன்று நான் உங்களை நெக்ஸ்ட் டேப்பி சொல்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் ஐ